Hey all, in the video, August 23 kaane current affairs paakalam. First one, இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? Option A, இல கணேசன். Option B, நச்மா ஹெப்துல்லா. Option C, சண்முகநாதன். Option D, சந்திரசேகரன். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இல கணேசன். ஸோ இல கணேசன் அவர்களை பற்றி பார்க்கலாம். இவங்க தஞ்சாவூரில் பிறந்திருக்கிறாங்க. தமிழகத்தைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர். அது மட்டும் இல்லாமல் இவங்க மணிப்பூரோட 17வது ஆளுநர். ஸோ இந்த ஒரு அறிவிப்பு, அது மட்டும் இல்லாமல் உத்தரவு யார் கொடுத்துருக்குறாங்கன்னா குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி மணிப்பூர் மாநிலத்தோட ஆளுநராக யார் இருந்திருக்கிறாங்கன்னா நச்மா ஹெப்துல்லா. ஸோ இதில் குறிப்பு என்னென்னா, தமிழக பாஜகவிலிருந்து இவர் 3வது ஆளுநராக பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சண்முகநாதன் மேகாலயாவில் வந்துட்டு ஆளுநராக இருந்திருக்கிறாங்க. ப்ரெசண்டில் தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்திங்கன்னா தெலுங்கானாவோட ஆளுநராக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர்லேருந்து 2வது ஆளுநர். ஸோ இதுக்கு முன்னாடி சண்முகநாதன் பார்த்துருந்தோம் இல்லையா, இவங்களும் தஞ்சாவூரை சேர்ந்தவங்க தான். ஸோ இல கணேசன் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் பிறந்தவங்க தான். அப்போது இந்த நிகழ்வில் இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா இல கணேசன். அடுத்தது, இந்தியாவின் மிகப்பெரிய மிதவை சூரிய சக்தி ஒளிமின் திட்டம் எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் சி கேரளா, ஆப்ஷன் டி தமிழ்நாடு. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். ஸோ இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் ஆந்திராவில் விசாகப்பட்டினம்ல சிம்ஹாத்ரி அனல்மின் நிலையத்தின் நீர்த்தேக்கத்தில் தான் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக 2018 ஆண்டே மத்திய அரசு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு திட்டத்தை யார் உருவாக்கியிருக்கிறாங்கன்னா தேசிய அனல்மின் கழகம் தான் உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். 25 மெகாவாட் திறன் கொண்டதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 75 ஏக்கர் பரப்பளவில் 100,000 அதிகமான சூரிய சக்தி ஒளி மின்னழுத்த தகடுகள், ஸோ சோலார் பேனல் இருக்கிறதுனால 7,000 வீடுகள் பார்த்திங்கன்னா பயன்பெறும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் இந்தியாவின் மிகப்பெரிய மிதவை சூரிய சக்தி ஒளிமின் திட்டம் எந்த மாநிலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது? ஆந்திர பிரதேசம். அடுத்தது, நடப்பாண்டுக்கான மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி இந்தியா, ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் டி ஜப்பான். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா அமெரிக்கா. ஸோ மலபார் என்ற கூட்டு கடற்படை பயிற்சி, ஸோ இந்த கூட்டு கடற்படை பயிற்சி பார்த்தோன்னா நாற்கர கூட்டமைப்பு, குவாட் சொல்லக்கூடிய நாற்கர கூட்டமைப்பு. ஸோ இந்த அமைப்பில் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா 4 நாடுகள் இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் இந்த மலபார் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு கடற்படை பயிற்சியை 1992 பார்த்திங்கன்னா நடத்திட்டுருக்குறாங்க. ஸோ 2015 தான் ஜப்பான் வந்துட்டு இந்த அமைப்பில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா பார்த்தோன்னா 2020 தான் வந்துட்டு இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அமெரிக்காவில் நடக்க போகுது. ஸோ குவாம் தீவில் நடக்க போகுது, ஆகஸ்ட் 26ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும். இந்த பயிற்சி எதற்காக அப்படின்னா சிறந்த செயல்முறை, அது மட்டும் இல்லாமல் கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்த பயிற்சிகள் தான் பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ இதில் இந்தியாவிலேருந்து INS சிவாலிக் காட்மாட் கப்பல்கள் வந்துட்டு பங்கேற்க போகுது. அப்போது இந்த நிகழ்வில் நடப்பாண்டுக்கான மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? அமெரிக்கா. அடுத்தது, ஆப்கன் விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக G7 நாடுகளின் மாநாடு எந்த நாட்டின் தலைமையில் நடைபெற உள்ளது? ஆப்ஷன் ஏ பிரிட்டன், ஆப்ஷன் பி பிரான்ஸ், ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி ஜப்பான். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிட்டன். ஸோ G7 நாடுகளின் ஆலோசனை கூட்டம் ஆகஸ்ட் 24ஆம் தேதி, ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா நடக்க போகுது. எதுக்காக அப்படின்னா ஆப்கன் விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக, அதாவது ஆப்கனில் சிக்கியுள்ளவர்கள் வந்துட்டு பாதுகாப்பாக மீட்பதாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுறதுக்காக இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்க போகுது. யாரோட தலைமையில்னா பிரிட்டனோட தலைமையில் நடக்க போகுது. ஸோ இதை யார் அறிவிச்சிருக்கிறாங்கன்னா பிரிட்டனோட பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ G7 அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த 7 நாடுகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். பிரிட்டன், அமெரிக்கா, ஜெர்மனி, இத்தாலி, ஃப்ரான்ஸ், ஜப்பான், கனடா. ஸோ G7 இந்தியா கிடையாது. அப்போது இந்த நிகழ்வில் ஆப்கன் விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக G7 நாடுகளின் மாநாடு எந்த நாட்டின் தலைமையில் நடைபெற உள்ளது? பிரிட்டன்.
அடுத்தது, தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் 80 வயதுக்கு மேற்பட்டோரின் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி போடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி சேலம், ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி திருச்சி. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா சென்னை. ஸோ சென்னையில் தான் 80 வயதுக்கு மேற்பட்டோருக்கு வீட்டில் தடுப்பூசி போடும் திட்டம் வந்துட்டு தொடங்கியிருக்கிறாங்க. ஸோ சென்னை தினம் August 22 பார்த்திங்கன்னா 382 சென்னை தினம் வந்துட்டு கொண்டாடப்பட்டது. ஸோ இந்த தினத்தில் தான் தொடங்கியிருக்கிறாங்க இந்த ஒரு திட்டத்தை. ஸோ 80 வயதுக்கு மேற்பட்டோர் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கே போய் தடுப்பூசி போடுற திட்டம் தான். இதுக்காக தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த எண் மூலயமா நம்ம கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா, அதாவது 80 வயசுக்கு மேற்பட்ட இருப்பாங்களே அவங்களுக்கு தான் வந்துட்டு வீட்டுக்கே தடுப்பூசி வந்துட்டு போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் 80 வயதுக்கு மேற்பட்டோரின் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி போடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? சென்னை. அடுத்தது, அண்மையில் காலமான கல்யாண் சிங் எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வராக பதவி வகித்தவர்? ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் பி ஹரியானா, ஆப்ஷன் சி குஜராத், ஆப்ஷன் டி பஞ்சாப். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தோட முன்னாள் முதல்வர் கல்யாண் சிங் அவர்கள் ரீசண்டாக உடல்நலக்குறைவால் இறந்திருக்கிறாங்க. இவங்க பாஜக மூத்த தலைவர், அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் மாநில முன்னாள் ஆளுநர். ஸோ 2014 முதல் 2019 வரைக்கும் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தோட ஆளுநராக இருந்திருக்கிறாங்க. இதில் குறிப்பு என்னென்னா 1991 தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தோட முதல்வராக பார்த்திங்கன்னா இவங்க பதவியேற்றிருக்கிறாங்க. ஸோ 1992 December 6 அயோத்தியில் பாபர் மசூதி பார்த்திங்கன்னா இடிக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த டைமில் இந்த மசூதி இடிக்கப்பட்ட ஒரு சில மணி நேரத்திலே வந்துட்டு இவங்க முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சுருந்தாங்க. அப்போது இந்த நிகழ்வில் அண்மையில் காலமான கல்யாண் சிங் எந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வராக பதவி வகித்தவர்? உத்தரப்பிரதேசம். அடுத்தது, அமெரிக்காவில் நடைபெற்ற உலக வெல்டர் வெயிட் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியின் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் யார்? ஆப்ஷன் ஏ மேனி பாக்கியோ, ஆப்ஷன் பி யோர் டெனிஸ் உக்காஸ், ஆப்ஷன் சி டெலே அலி, ஆப்ஷன் டி மேசன் கிரீன். இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா யோர் டெனிஸ் உக்காஸ். ஸோ வேர்ல்டு வெல்டர் வெயிட் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2021 எங்கே நடந்திருக்குன்னா அமெரிக்காவில் லாஸ் வெகாஸ் நகரில் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. இதில் கியூபாவை சேர்ந்த யோர் டெனிஸ் உகாஸ் ஃபைனல்ஸில் ஃபிலிப்பைன்ஸை சேர்ந்த மேனி பாக்கியோவை தோற்கடிச்சிருக்கிறாங்க. ஸோ சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் அமெரிக்காவில் நடைபெற்ற உலக வெல்டர் வெயிட் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியின் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் யாருன்னா யோர் டெனிஸ் உகாஸ். அடுத்தது, அமெரிக்காவில் நடைபெறும் வெஸ்டர்ன் சதர்ன் ஓபன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ சமந்தா ஸ்டோசர், ஹுவாய் ஜாங், ஆப்ஷன் பி கேப்ரியலா லூயிசா ஸ்டெஃபானி, ஆப்ஷன் சி ஆஷ்லி பார்ட்டி ஏஞ்சலிக் கெர்பர், ஆப்ஷன் டி மஜா அஸ்காக் மரியா ஜார்ஜ். இதுக்கு சரியான சார் பார்த்தீங்கன்னா சமந்தா ஸ்டோசர் ஹுவாய் ஜாங் தான் வந்துட்டு சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. அதாவது வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் ஓப்பன் டென்னிஸ் டோர்னமெண்ட் 2021 எங்கே நடந்துட்டுருக்குன்னா அமெரிக்காவில் சின்சினாட்டியில் நடந்துட்டுருக்கு. இதில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சமந்தா ஸ்டோசரும் சீனாவை சேர்ந்த ஹுவாய் ஜாங் பார்த்திங்கன்னா மகளிர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் அமெரிக்காவில் நடைபெறும் வெஸ்டர்ன் சதர்ன் ஓப்பன் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர்கள் யாருன்னா சமந்தா ஸ்டோசர், ஹுவாய் ஜாங் தான் வந்துட்டு சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க. அடுத்தது, உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் நீளம் தாண்டுதலில் வெள்ளி வென்றுள்ள இந்திய வீராங்கனை யார்? ஆப்ஷன் ஏ மஜா அஸ்காக், ஆப்ஷன் பி ஷைலி சிங், ஆப்ஷன் சி மரியா ஜார்ஜ், ஆப்ஷன் டி தீபிகா குமாரி. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஷைலி சிங். ஸோ அண்டர் 20 நடக்கக்கூடிய வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் அண்டர் 20 சாம்பியன்ஷிப் 2021 ஷைலி சிங் லாங் ஜம்பில் சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ போட்டி எங்கே நடந்ததுன்னா கென்யாவோட தலைநகரமான நைரோபியில் நடந்தது. இதில் மகளிர் நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷைலி சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு மெடல் யார் வின் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஸ்வீடனை சேர்ந்த மஜா அஸ்காக் வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 6.60 மீட்டர் தூரம் தாண்டி கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. சில்வர் மெடல் யார் வின் பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஷைலி சிங் பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. 6.59 மீட்டர் தூரம் தாண்டி சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெண்கல பதக்கம் யார் வின் பண்ணியிருக்கிறாங்கன்னா உக்ரைனை சேர்ந்த மரியா வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 6.50 மீட்டர் தூரம் தாண்டி பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் ஒட்டுமொத்தமாக இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கல பதக்கம் வந்துட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 1 வெள்ளி பார்த்தோம், இப்போ தான் ஷைலி சிங் வந்துட்டு நீளம் தாண்டுதலில் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த போட்டியில் ஆடவர் 10,000 மீட்டர் நடை பந்தயமில் பார்த்தீங்கன்னா அமீத் காத்ரி சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தாங்க. அதே போல் கலப்பு ரிலே, ஸோ மிக்ஸ்டு ரிலே 4x400 மீட்டர் ஓட்டமில் வந்துட்டு இந்திய அணி வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் நீளம் தாண்டுதலில் வெள்ளி வென்றுள்ள இந்திய வீராங்கனை யார்? ஷைலி சிங். அடுத்தது, டோக்கியோவில் நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டிகள் என்று தொடங்கப்பட உள்ளது. ஆப்ஷன் ஏ August 23, ஆப்ஷன் பி August 24, ஆப்ஷன் சி August 25, ஆப்ஷன் டி August 26. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா August 24. ஸோ பாராலிம்பிக் போட்டிகள் 2020 ஜப்பானோட தலைநகரமான டோக்கியோவில் நடக்க போகுது. ஸோ இப்போ தான் டோக்கியோவில் ஒலிம்பிக் கேம்ஸ்லாம் நடந்து முடிஞ்சது. உடனடியாக பார்த்தோன்னா பாராலிம்பிக் போட்டிகள் வந்துட்டு நடக்க போகுது. August 24 தொடங்கி September 5 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இந்த போட்டிகளில் இந்தியாவிலேருந்து 54 பேர் கொண்ட அணி பார்த்திங்கன்னா பங்கேற்க போகிறாங்க. இதில் குறிப்பு என்னென்னா தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலு. ஸோ 2016 ரியோ பாராலிம்பிக்ஸில் வந்துட்டு உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலு தொடக்க விழா அணிவகுப்பில் தேசிய கொடியை ஏந்தி செல்ல இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டோக்கியோவில் இதுக்கு முன்னாடி பாராலிம்பிக் கேம்ஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1964 நடந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த பாராலிம்பிக் கேம்ஸில் புதுசாக பேட்மிண்டன் டேக்வாண்டோ போட்டிகள் பார்த்திங்கன்னா சேர்த்துருக்கிறாங்க. அப்போது இந்த நிகழ்வில் டோக்கியோவில் நடைபெற உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டிகள் என்று தொடங்கப்பட உள்ளது. ஸோ August 24 தொடங்க போகிறாங்க, அதாவது நாளைக்கு. ஸோ August 24 தொடங்கி September 5 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த போட்டிகள் நடக்க போகுது ஜப்பானில் டோக்கியோவில் நடக்க போகுது. அப்போது நம்ம August 23 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இது போல் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.